ஹலோ ஆல். ஆஃப்டர் லாங் டேஸ் கழிச்சு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். லாங் டேஸ்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப மந்த் ஆகிடுச்சு, லாங் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணல. இன்றைக்கி ரொம்ப கிளைமேட் சம்மர் சட்டிலாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. சரி, இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகலாம், மைண்டு வேறு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது. எங்கே போகலான்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் சரி ரொம்ப நல்லா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்த இடம் பீச். அதுவும் பக்கத்துலேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச். சரி அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு அங்கே போயாச்சு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டடாக இருந்தது. ஏன்னா வந்து நான் அந்த மாதிரி ஈவினிங் டைம் அந்த மாதிரி நான் போனதே இல்லை. போனோன்னே பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் சாய் கிங்ஸில் போயிட்டு கொஞ்சமாக சமோசா அப்புறம் சிக்கன் பஃப் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சுமாராக தான் இருந்தது. பட் கொஞ்சம் நல்லா காஸ்ட் வைஸ் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்பயே எனக்கு பசி அடங்கலை. நல்லா ஒரு இளநி குடித்தோம். இளநி 70 ரூபாய் சொல்லிட்டான். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கோயம்புத்தூர்லலாம் ஒரு 40 ரூபாய் 30 ரூபாய்க்கு தான் குடிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக நடந்து சூப்பராக அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குட்டி குட்டி வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போய் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் போனப்போ பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் போகும்போது ஒரு 3 o'clock அப்படி தான் இருக்கும், 5 o'clock அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்படியே போய் சுற்றி 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 ஒரு நம்ம செல்ஃபி ஸ்டிக்கில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் பீச்சுக்குள்ளே அப்படியே போய் வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஜீன் வேறு போட்டு போயிட்டேன். தண்ணியெல்லாம் பட்டு கொஞ்சம் கஜ கஜன்னு இருந்தது. பட் ஓகே, நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடினேன். பட் விளையாடும் போது பாம்பு மாதிரி ஏதோ ஒன்று கால்கிட்ட வந்தது. பாம்பா மீனா செத்து போனது அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அது செத்து போன நிலைமையில தான் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 hours பக்கம் பீச்லேயே தான் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். போரே அடிக்கல, மனசுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த அலை வந்துட்டு போகிற மாதிரி இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. லைஃப்பில் பிரச்சனை வரும் போகும், பட் நம்ம ஸ்டேபிளாக இருந்தால் அது எல்லாமே நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ எதை நினச்சுமே நம்ம வந்துட்டு நம்மளை வந்து டவுன் பண்ணிக்க கூடவே கூடாது. அப்புறம் அப்படியே அங்கே இருக்கிற கேம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் விளையாண்டு இந்த ரிங்கை தூக்கி போட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பாட்டும் அப்புறமா குட்டியாக ஒரு கிளாஸ் பவுலும் ஒன்று கிடச்சிது. சரி இது வந்து ஃபேஸ் பேக் போகிறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு டெல்லி அப்பளம் ஒன்று வாங்கினேன். டெல்லி அப்பளம் மாதிரியே இல்லை, அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பீச்சு சுற்றி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேருந்து அப்படியே நான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6:30 to 7 o'clock ஆகிடுச்சு. கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.